இந்த வரவு செலவு திட்ட நிதி ஒதுக்கீட்டிலே மிக கூடுதலான நிதியை இந்து இஸ்லாமிய கிறிஸ்தவ கலாச்சார விடயங்களை விடுத்து கூடுதலாக பௌத்த கலாச்சாரத்திற்கு பௌத்த விடயங்களுக்கு சுமார் 700 மில்லியன் நிதி ஒதுக்கீடு செய்திருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அந்த வகையிலே அனுராதபுரம் மகா விகாரை அதை பல்கலைக்கழகமாக மாற்றுவதற்கு 400 மில்லியனும் அனுராதபுரம் சர்வதேச பௌத்த நூலகத்திற்கு 100 மில்லியனும் கண்டி பௌத்த கலாச்சார நூதன சாலைக்கு 200 மில்லியனுமாக 700 மில்லியன் நிதி தனியாக பௌத்த கலாச்சாரத்திற்காக பௌத்த திணைக்களத்திற்கு ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. இங்கே ஏனைய இந்து இஸ்லாமிய கிறிஸ்தவ கலாச்சார நிலையங்களுக்கு கலாச்சார விடயங்களுக்கு எந்தவித நிதியும் இந்த வரவு செலவு திட்டத்திலே ஒதுக்கீடு செய்யப்படவில்லை. அதேபோல் ஒரு இலங்கையை பௌத்த சுற்றுலா மையமாக மாற்ற வேண்டும் என்பதற்காக இந்த ஒதுக்கீடுகள் செய்யப்பட்டிருப்பதாகவும் ஜனாதிபதி அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். இதிலிருந்து நாங்கள் உணரக்கூடியதாக இருக்கின்றது, இது ஒரு பௌத்த நாடு, பல்லின அல்லது பல் மத மக்கள் வாழுகின்ற நாடாக ஜனாதிபதியோ அல்லது இந்த ஆட்சியாளர்களோ இந்த நாட்டை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பது இதிலிருந்து புலனாகிறது. இது எங்களுக்கு ஏற்கனவே தெரிந்த விடயம். அதுவாக இருந்தாலும் சில மாற்றங்களை நாங்கள் காணலாம் என்று நினைத்திருக்கின்ற வேளையிலேதான் மீண்டும் மீண்டும் இந்த நாட்டினுடைய தலைவர்கள், அரசியல் தலைவர்கள் இது பௌத்த நாடு என்று திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையிலே தான் இங்கே பௌத்தத்திற்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டு பௌத்த கலாச்சாரத்திற்கு நிதியிலேயும் முன்னுரிமை அளிக்கப்பட்டு இந்த வரவு செலவு திட்டம் அமைந்திருக்கின்றது. நாங்கள் குறிப்பாக இந்து மக்கள் அல்லது இந்து கலாச்சாரத்தை வளர்க்க வேண்டியதாக இருந்தால், உதாரணத்திற்கு யாழ்ப்பாணத்திலே ஒரு கலாச்சார மண்டபம் தேவையாக இருந்தால் இந்தியாவைத்தான் நாங்கள் இந்தியாவிடம் தான் கேட்க வேண்டியிருக்கின்றது. திருக்கேஸ்வரம் இந்து ஆலயம் புனரமைக்கப்பட வேண்டுமாக இருந்தால் அது இந்தியாவைத்தான் நாங்கள் கேட்க வேண்டியிருக்கும். இந்தியா தான் அந்த உதவிகளை எங்களுக்கு செய்து கொண்டிருக்கின்றது. அண்மையிலே வந்த இந்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூட திருவோணமலை திருக்கோணேஸ்வரர் ஆலயத்துக்கு சென்று, நீங்கள் கேட்டால் நாங்கள் உங்களுக்கு இந்த ஆலயம் புனரமைப்பதற்கு விருத்தி செய்வதற்கு நிதியுதவி செய்ய தயாராக இருக்கின்றோம் என்று கூறியிருக்கின்றார். ஆனால் நீங்கள் பாகுபாடு காட்டி இது இந்து இங்கே இருக்கின்ற இந்து ஆலயங்களுக்கோ அல்லது இந்து கலாச்சார விடயங்களிலேயோ நீங்கள் நிதி ஒதுக்கிடுவதிலிருந்து பின்வாங்குவது எங்களுக்கு உண்மையிலே மன வருத்தத்தை தருகின்ற விடயமாகும். அக்கரைப்பட்டியிலிருந்து ஒரு மௌலவி அவர்கள் இந்துக்களினுடைய கலாச்சாரத்தை அல்லது கலையை, குறிப்பாக பரதநாட்டிய கலையை மிகவும் கேவலமாக இந்துக்களை புண்படுத்துகின்ற வழியிலே வகையிலே ஒரு ஆன்மீக உரையை ஆற்றியிருக்கின்றார். அது ஆன்மீக உரையா அல்லது திட்டமிட்டு இந்துக்களை நோகடிப்பதற்காக அப்படி ஒரு சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி மிகவும் கேவலமான முறையிலே நடனக்கலையை இந்துக்கள் பெரிதும் மதிக்கின்ற, ஆலயங்களிலே பெரிதும் போற்றுகின்ற, பேணுகின்ற பரதநாட்டிய கலையை விமர்சித்து உரையாற்றியிருக்கின்றார். இது உண்மையிலே எங்களுக்கு ஒரு வேதனை தருகின்றபடியும்